ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு குட்டி ஸ்டோரியை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு ஊர்ல வந்து ஒரு ஃபிஷர் மேன் இருந்தாரு. அவர்கிட்ட வந்து ஒரு குட்டி குடிசை மட்டும்தான் இருந்துச்சு. அந்த குடிசையில அவரும் அவங்க ஒய்ஃபும் இருந்தாங்க. அவங்க ஒய்ஃபும் அவரும் வந்து எப்பயுமே சண்டை போட்டே இருப்பாங்க, எப்பயுமே ஜாலியாக இருப்பாங்க. இப்போ வந்து அந்த ஃபிஷர் மேன் அவங்களுக்காக ஆப்பிள்ஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னா, அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஆப்பிள்ஸ் வேணாம், எனக்கு மேங்கோஸ் வேணும். திரும்பி மேங்கோஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னா, எனக்கு மேங்கோஸ் வேணாம், எனக்கு கோவா வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள தவிர அந்த ஐலாண்டில் வேற யாருமே இல்லை, அவங்க ரெண்டு பேரும் தான் அங்கே இருக்காங்க. அந்த ஃபிஷர் மேன் என்ன பண்ணுவார்னா, டெய்லியும் அவங்களுக்கு தேவையான அளவு ஃபிஷ்ஷை குடிச்சிட்டு வந்து அவங்க ஒய்ஃபும் அவங்களும் சமைச்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் டெய்லியும் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு நாள் வந்து அதே மாதிரி அந்த ஃபிஷர் மேன் கடலுக்கு போய் மீன் பிடிக்க போறாரு. மீன் பிடிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அங்க வந்து ஒரு மேஜிக்கல் ஃபிஷ் வந்து அவர் பிடிச்சிடுறாரு. அந்த மேஜிக்கல் ஃபிஷ் என்ன பண்ணுனா பேசும். அதை பிடிச்ச உடனே அந்த மேஜிக்கல் ஃபிஷ் வந்து ஃபிஷர் மேன் கிட்ட பேசுது, என்னை விட்டுருங்க, நான் அவ்வளவா டேஸ்டியா இருக்க மாட்டேன். நீங்கள் மற்ற மீனோட நான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க போல. நான் பார்க்க தான் க்ளோவாக ஆவேன், ஆனால் நான் அவ்வளோவா நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த மேஜிக்கல் ஃபிஷ் அந்த ஃபிஷர்மேன் கிட்ட சொல்லும். அப்போ அந்த ஃபிஷர்மேன், ஆமா நீ நல்லா இருக்க மாட்டேன் போல, நீ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க, உன்னை சாப்பிட்டா கூட நல்லா இருக்க மாட்டேன், என்னோட ஒய்ஃப் என்னை திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் நாலு ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு போறாரு. போயிட்டு அந்த ஃபிஷ்ஷை சமைச்சு சாப்பிடும் போது அந்த ஃபிஷர்மேன், இந்த மாதிரி நான் ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சேன் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து, நீங்க என்ன லூஸா, நீங்க வந்து ஒரு மேஜிக்கல் ஃபிஷ்ஷை பிடிச்சிருக்கீங்க, நமக்கு ஒரு நல்ல வீடு வேணும்னு அதுக்கிட்ட நீங்க கேட்டிருக்கலாம்ல, நீங்க என்ன லூஸ் ஆயிட்டீங்களா, அதுக்கிட்ட கேட்காமலே வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்க. சரி நான் போய் கேட்குறேன், அப்போ வந்து நீ சந்தோஷமா இருவியா அப்படின்னு அவங்க ஃபிஷர்மேன் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்குறாங்க. அவங்க ஒய்ஃப், நான் ரொம்ப சந்தோஷமாயிடுவேன், நாளைக்கு போயிட்டு நீங்கள் அந்த ஃபிஷ்ஷை பார்த்து நான் சொல்கிறத வந்து கேளுங்க, அது வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ராத்திரி ஆயிடுச்சு, அவங்க எல்லாமே தூங்கிட்டாங்க. காலையிலேருந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஃபிஷர்மேன்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு நல்ல வீடு வேணும், நம்ம முதல்ல வீடை மாற்றிடலாம், அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன வேணுமோ நான் ஒன்று ஒன்றா கேட்குறேன், நீங்கள் போய் அந்த ஃபிஷ் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபிஷர்மேனும் அந்த ஃபிஷ் கிட்ட போய் அன்னைக்கு கேட்குறாங்க. அப்போ பார்த்தா அந்த கடல் வந்து பச்சையாகவும் நீளமாகவும் இருக்குது. அவர் வந்து அவரோட ஃபஸ்ட்டு விஷயம் கேட்குறாரு, என்னென்னா எனக்கு வந்து என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து சந்தோஷம் என்ன, நீ எனக்கு ஒரு வீடு தரணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ வந்து அந்த ஃபிஷ்ஷு சொல்லுது, ஓகே உங்களோட ஒய்ஃபுக்கு ஏற்கனவே கிடச்சிருக்கோம், நீ போய் பாரு அப்படின்னு அந்த ஃபிஷ் சொல்லுது. அவரும் ஓடி போய் உங்கள் ஒய்ஃப்கிட்ட போய் பார்த்தா, உங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு இந்த கூரை வீடு வந்து ஒரு புது வீடாக மாறி அவங்களுக்கு இருக்குது. அவங்க ஒய்ஃப் உடனே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுங்க அந்த ஃபிஷ்கிட்ட, அது அந்த கூரை வீடு வந்து ரொம்ப நாத்தமாக இருக்கும், ஃபிஷ்ஷெலாம் பிடிச்சிட்டு வருவீங்க, அதனால வாஷ் கூட பண்ண முடியாது, நானே தனியாக இருக்கேன், ஆனால் இதில் வந்து எல்லா வசதியும் எனக்கு இருக்குது, தனியாக நமக்குன்னு ஒரு கிச்சன் இருக்குது, ஹால் இருக்குது, படுக்கிறதுக்கு பெட்டு பெட்ரூம் எல்லாமே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த ஒய்ஃப் வந்து அவங்க ஃபிஷர்மேன் கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஃபிஷர்மேன் வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து, நான் வந்து இன்னும் சந்தோஷமாக ஆகலை, அதனால எனக்கு வந்து ஒரு பேலஸ் வேணும், நான் வந்து ராணி ஆகணும் அப்படின்னு அந்த ஃபிஷர்மேன் கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஃபிஷர்மேனும் அதே மாதிரியே அந்த ஃபிஷ் கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கடல் வந்து ரொம்ப டார்க் ரெட்டாக இருக்குது. அப்போ அவர் பயந்துக்கிட்டே போயிட்டு அந்த ஃபிஷ் கிட்ட கேட்குறாரு, என் மனைவி வந்து இன்னும் சந்தோஷம் அடையல, அதனால நீ வந்து எனக்கு ஒரு பெரிய பேலஸ் தரணும், என்னோடய ஒய்ஃபை வந்து ஒரு ராணியாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபிஷ் சொல்லுது, நீங்கள் போய் பாருங்கள், உங்கள் ஒய்ஃபுக்கு ஏற்கனவே கிடச்சிருக்கோம் அப்படின்னு அந்த ஃபிஷ் சொல்லுது. உடனே அந்த ஃபிஷர்மேன் ஓடி போய் பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு பெரிய சேரில் உக்காண்டிருக்காங்க, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. அப்போ வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கும் இப்போ சந்தோஷமாக இருக்குது, நீயும் சந்தோஷமாக இருக்கேன்னு நினைக்கிறேன், இது உனக்கு போதுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு இன்னும் வந்து நான் சந்தோஷம் அடையலை, எனக்கு வந்து இன்னொரு விஷயம் இருக்கு, அதை வந்து நம்ம நாளை கேட்கலாம், இன்னைக்கு எனக்கு இது போதும் அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி நைட்டு நல்லா தூங்குறாங்க. ஆனால் அந்த ஃபிஷர்மேனோட ஒய்ஃப் மட்டும் அன்னைக்கு வந்து நல்லா தூங்கவே இல்லை. ஏன்னா வந்து அடுத்த நாள் நம்ம என்ன விஷ் கேட்குறது அந்த ஃபிஷ் கிட்ட அப்படின்றத பற்றி அவங்க யோசிச்சுருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே
அந்த ஃபிஷர்மேன் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட கேக்குறாங்க, யோசிச்சு வச்சுட்டியா, இதுதான் உன்னோட லாஸ்ட் விஷா இருக்கும் நான் நினைக்கிறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த ஃபிஷர்மேன் வந்து கேக்குறாரு. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து, இந்த அரண்மனையில நான் மட்டும் தான் இருக்கா, அதனால வந்து எனக்குன்னு ஒரு படை வீரர்கள், அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்கு ஆளுங்க, அவங்க எல்லாருமே எனக்கு தேவைப்படுறாங்க, அதனால நிறைய மக்கள், எல்லாருக்குமே நான் ராணியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபிஷர்மேன் இதோட நிறுத்திக்கோ, இதுவே உனக்கு போதும் அப்படின்னு சொல்லும் போது, நான் சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அந்த அவங்க அந்த ஒய்ஃப் வந்து அந்த ஃபிஷர்மேன்ட்ட சொல்றாங்க. ஃபிஷர்மேன் அதை ஏன் மறுக்கலன்னா, அவங்க ஒய்ஃப் சந்தோஷமா இருந்தாதான் ஃபிஷர்மேனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஃபிஷர்மேன் திரும்பியும் போய் அந்த ஃபிஷ் கிட்ட கேட்கறாங்க. அப்ப அந்த கடல் பாத்தீங்கன்னா ரொம்பவே கோல்டனா இருக்கு. அந்த ஃபிஷ் கிட்ட போய் கேக்குறாங்க, நீ வந்து என்னோட மனைவி வந்து இன்னும் சந்தோஷமாகல, அதனால நீ எனக்கு வந்து ஒரு பெரிய பேலஸ், அதோட பெரிய பேலஸ் தந்து என்னோட மனைவி கீழே வந்து வேலை செய்யற மாதிரி நீ ஆட்களை கொடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அந்த ஃபிஷ் வந்து, நீ வரத்துக்கு முன்னாடி உன்னோட மனைவிக்கு அது கிடைச்சிருக்கோ, நீ போய் பாரு அப்படின்னு அந்த ஃபிஷர்மேன் கிட்ட அந்த ஃபிஷ் சொல்லுது. அவரும் போய் பார்த்தா அதோட ரொம்ப பெரிய பேலஸ் மாதிரி இருக்கு, ரொம்ப பெரிய அரண்மனையா இருக்கு, அங்க கொடிலாம் பாத்துக்குது, பிரம்மாண்டமா இருக்கு. பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஓடுறாங்க. அவர் உள்ள போய் பார்த்தா அவரோட ஒய்ஃப், அவங்களோட ஒய்ஃப் வந்து நடுவில் உட்காந்துட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் வேலையை தந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் கிட்ட அந்த ஃபிஷர்மேன் கேக்குறாங்க, உனக்கு சந்தோஷமா இருக்கா, இப்ப நீ வந்து பேரரசி ஆயிட்ட, உனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன், சரி படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி ராத்திரியில் வந்து நல்லா ஓய்வு எடுக்கிறாங்க அந்த ஃபிஷர்மேன். ஆனா அப்ப கூட அவங்களுக்கு சந்தோஷமா ஆகல. அவங்க வந்து ராத்திரி ஃபுல்லா திரும்பியும் அடுத்த நாள் என்ன விஷ் கேட்கலாம் அப்படின்னு அந்த ராணி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க, அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்க வந்து என்ன விஷ் கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது விடிஞ்சிடுச்சு. அவங்க ஒய்ஃப் வந்து அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா தூங்கல, ஏன்னா வந்து அடுத்த நாள் என்ன விஷ் கேட்கலாம் அப்படின்றத பத்தி அவங்க யோசிச்சுருந்ததுனால ராத்திரி போயிட்டு காலையில வந்துடுச்சு. அதனால அவங்க ஒய்ஃப் வந்து உடனே அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு, நீ வந்து பாத்தீங்களா, இந்த நிலவு வந்து நான் சொல்ற வச்சு கேட்க மாட்டேது, அது போயிட்டு சூரியனை வர சொல்லிடுச்சு, இப்ப வந்து நான் தூங்கவே இல்லையா, என்ன பண்றது அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க ஒய்ஃப் வந்து சொல்றாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து, காட் தான் இந்த மாதிரி பண்றாங்க, நீ தூங்காததுக்காக நீ வந்து அதுங்க மேல பழி போடாத அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து, இல்ல நான் காட் ஆகணும்னா, அப்ப காட் சொல்றதா எல்லாமே எல்லா கிரியேஷன்ஸும் கேட்கணும், அப்ப நானும் காடனா தான் எல்லா கிரியேஷன்ஸும் நான் சொல்றது கேட்கும், என்ன வந்து ஒரு காடா ஆக்க சொல்லுங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க ஒய்ஃப் கேக்குறாங்க. அந்த ஃபிஷர் மேனும் அதே மாதிரி இந்த ஃபிஷ் கிட்ட போய் கேக்குது, இதுதான் வந்து லாஸ்ட் விஷா நான் நினைக்கிறேன், இதுக்கு மேல என்ன கேட்டாலும் எனக்கு செஞ்சு கொடுக்காத, இதுதான் வந்து என்னோட லாஸ்ட் விஷ், என்னோட மனை வந்து சந்தோஷமா இருக்கணும்னா நீ வந்து அவளை காட் ஆக்கணும், அப்பதான் அவ சந்தோஷமா ஆவா அப்படின்னு அவங்க ஃபிஷர்மேன் வந்து ஃபிஷ் கிட்ட சொல்றான். அவ ஏற்கனவே ஆயிருப்பா, நீ போய் பாரு அப்படின்னு ஃபிஷர்மேன் கிட்ட வந்து ஃபிஷ் சொல்றது. அந்த ஃபிஷர்மேன் போய் பார்த்தா அங்க வந்து எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, தவிர அவங்க ஒய்ஃப் வந்து அங்க இருக்க மாட்டாங்க. அங்க வேலை செய்யறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டே அவர் கேட்பாரு, ஆனா அவங்க தெரியல, ராணி வந்து நாங்க காலில இருந்து பாக்கல, தெரியல எங்களுக்கு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. உடனே அவர் வந்து ஒரு பதப்பதப்பா ஓடி வராரு, ஓடி வந்து ஃபிஷ் கிட்ட கேக்குறாரு, நீ வந்து என்னோட ஒய்ஃப் என்ன பண்ண எனக்கு தெரியாது, இப்ப என்னோட ஒய்ஃப் வந்து வந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த ஃபிஷ் வந்து அதுக்கு பதில் சொல்லுது, நீ வந்து காடை பார்த்துருக்கியா, இந்த உலகத்தில் இருக்க யாருமே காடை பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால தான் நான் வந்து அவளை காடாக்கிறதுனால தான் அவளை வந்து உன்னால் பார்க்க முடியல, ஆனால் அவள் காடாக இருக்கா, எல்லா கிரியேஷன்ஸையும் அவள் தான் இப்போ உருவாக்கிட்டு இருக்கா, அதனால நம்மளால வந்து அவளை பார்க்க முடியாது, ஏன்னா அவள் காடாக மாறிட்டா அப்படின்னு அந்த ஃபிஷர்மேன் கிட்ட அந்த ஃபிஷ் சொல்லுது. உடனே அந்த ஃபிஷ் வந்து கேட்குது, இதோ உன்னோட லாஸ்ட் ஃபிஷ், இனிமேல் நான் உன்னோட ஒய்ஃபை வர வைக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஃபிஷ் சொல்லுது. அந்த ஃபிஷர்மேன், இல்லை நீ என்னோட ஒய்ஃபை மட்டும் வர வச்சுடு அப்படின்னு சொல்லும் போது, என்னால் வந்து ஒரு விஷயம் வந்து உனக்கு தரதான் முடியும், திரும்பி வந்து அதை வாங்க முடியாது, திரும்பி உன்னோட மனைவி வந்து என்னால் வர வைக்க முடியாது அப்படின்னு அந்த ஃபிஷ் வந்து சொல்லுது. உடனே அந்த ஃபிஷர்மேன் வந்து, சரி இது வரைக்கும் நான் என்னோட ஒய்ஃப்காக கேட்டிருந்தேன், நான் தான் உன்னை முதல்ல கண்டுபிடிச்சேன், அதனால் இப்போ நான் ஒரே ஒரு விஷ் கேட்குறேன், அதை மட்டும் நீ செஞ்சுடு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃபிஷ் வந்து சொல்லுது, அதுவும் சரிதான், நீ தான் என்னை முதல்ல கண்டுபிடிச்சேன், அதனால இதுதான் நான் உனக்கு வந்து ஒரே ஒரு விஷ் தரேன், அதால வந்து நீ சந்தோஷமா அவன் நான் நினைக்கிறேன், சரி உனக்கு வேண்டிய விஷயம் வந்து நீ இப்ப கேளு அப்படின்னு அந்த ஃபிஷ் வந்து அந்த ஃபிஷர்மேன் சொல்லுது.
அந்த ஃபிஷர்மேன் வந்து நீ வந்து என்னோட மனைவியை ராணியாக்க தேவையில்லை, நீ கொடுத்த பேலஸ் எதுவுமே தேவையில்லை, எனக்கு முன்னாடி இருந்த மாதிரியே ஒரு கூரை விட என் மனைவி கிடைச்சாலே எனக்கு போதும், அதுதான் என்னோட விஷயம் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி நீ போய் பாரு உன்னோட மனைவி வந்து அங்க உனக்காக காத்துட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே, அந்த இடமே அப்படியே ஃபுல்லா ஸ்பார்க்கிள்ஸா வந்து அவரு வந்து அவங்க மனைவி கிட்ட போனா அவங்க மனைவியோ அந்த கூரை வீடும் இருக்கு. அப்ப வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து அங்க வந்து சந்தோஷமா நிக்கிறாங்க, வாங்க உள்ள வாங்க. அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த ஃபிஷர்மேனும் அவங்க ஒய்ஃபும் வந்து எப்பயுமே சண்டை போடாம இருப்பாங்க. அவர் என்ன வாங்கிட்டு வந்தாலும் அதை ஓகே சொல்லுவாங்க. அவங்க அவர் வந்து அன்னைக்கு ஒரு மீனை பிடிச்சா கூட சந்தோஷமா அவங்க ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரிதான் இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, பேராசை பெருநஷ்டம், நம்ம எதுக்கு ஆசைப்பட்டாலுமே கொஞ்சம் தான் நமக்கு தேவையான வீடு போதும், நமக்கு நிறைய பணம் தேவை அப்படின்றது கிடையாது, நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் பணத்தை வச்சிருந்தாலே போதும், நம்ம பணக்காரங்களா இருக்க வேண்டிய தேவையில்லை, நம்ம வந்து நல்லா படிச்சோனாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியில இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாரல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ரொம்ப ஆசைப்படாம இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.